பக்தனுக்காக பகவான் எதையும் மாற்றுவார். பீஜப்பூரிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திரர் புண்ணிய நதியான கிருஷ்ணா நதி தீரத்தில் அமைந்திருந்த ஆலூர் என்ற ஊருக்கு வந்தார். ஆலூரின் சூழ்நிலையும் கிருஷ்ணா நதியும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மிகவும் பிடித்து போயிற்று. அவரது இலக்கிய ரசனைக்கு ஏற்ற இடமாக ஆலூர் அமைந்திருந்தது. ஆலூரிலே சில காலம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தங்கியிருந்த காலத்தில்தான் பாவதீபம் தத்துவமஞ்சரி என்ற சிறந்த இரண்டு நூல்களை இயற்றி அருளினார். பின்னர் அங்கிருந்து பயணத்தை தொடர்ந்தார். ரெய்ச்சூர் ஜில்லாவில் பிரவேசித்தார். இதற்குள் சாதுர்மாசிய விரதம் நெருங்கவே அதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் பயணித்திட்டார். அவ்வாறு ரெய்ச்சூர் ஜில்லாவில் செல்லும் போது மானவி என்ற ஊருக்கு சற்று தள்ளி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சந்நிதி ஒன்று அமைந்திருந்தது கண்டு அந்த ஆலயமே சாதுர்மாசிய விரதத்திற்கு ஏற்ற இடம் என்று தேர்ந்தெடுத்து அங்கேயே சாதுர்மாசிய விரதத்தையும் மேற்கொண்டார். அனுதினமும் ஸ்ரீ மூலராமர் பூஜையை முடித்துவிட்டு நேரம் கிடைக்கும் நாட்களில் ஆஞ்சநேயர் கோவிலின் முன்பகுதியில் அமர்ந்து ஏதாவது எழுதி கொண்டிருப்பார். சாதுர்மாசிய விரதம் முடியும் வரை காலம் வரை எந்த இடத்தில் விரதத்தை ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே தங்கி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது நியதி. அவ்வாறு ஆஞ்சநேயர் கோவிலில் விரதத்தை அனுஷ்டித்த ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜைகள் செய்வதிலும் வந்திருந்த பக்தர்களுக்கு அனுகிரகிப்பதிலும் ஏதாவது வியாக்கியானங்களை எழுதுவதிலுமே நேரத்தை செலவிட்டார். அதை போன்று ஒரு நாள் எழுதி கொண்டிருந்த போது சட்டென்று கோவிலின் முன்புறத்தை நோக்கி தலையை நிமித்தினார். அங்கே துவஜஸ்தம்பத்திற்கு சற்று தள்ளி ஒருவன் நின்றிருப்பதை கண்டார். அவனை கண்டதும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மின்னல் என ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. அவருக்கு தமது முன்ஜென்ம நினைவெல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது. முற்பிறவியில் தாம் வியாசராஜராக இருந்தபோது தமது சிஷ்யர்களில் மிக முக்கியமானவனாக திகழ்ந்த கனகதாசனே இப்போது இங்கு வந்து நிற்கிறான் என்பது அவருள் பளிச்சிட்டது. உடனே பரவசம் மேலிட்டவராய், ஏனப்பா அங்கேயே நிற்கிறாய், உள்ளே வா என்றார். உள்ளே வரக்கூடிய நிலையில் நான் இல்லையே சுவாமி, நீ என்ன சொல்கிறாய்? இப்போது நான் ஹரிஜனனாக பிறப்பெடுத்திருக்கிறேனே சுவாமி, அது உன் குற்றம் அல்லவே, நீ வா உள்ளே. வேண்டாம் சுவாமி, தாங்கள் இங்கு முகாமிட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்ததும் என்னை மறந்து இங்கே ஓடி வந்து விட்டேன் சுவாமி. தங்களால் தான் என்னை கடைத்தேற்ற முடியும், அதுக்காகத்தான் இங்கே ஓடோடி வந்துள்ளேன் சுவாமி. சென்ற பிறவியில் கனகதாசனாய் பிறப்பெடுத்து என்னிடமே சீடனானாய், தற்போதும் என்னிடமே வந்திருக்கிறாய். முற்பிறவியைப் போல இப்பிறவியிலும் உன்னை கடைத்தேற்ற வேண்டியது என் கடமை, நிச்சயம் செய்கிறேன். பாக்யம் சுவாமி, நான் ரொம்ப பாக்யசாலி என்று ஆனந்த கண்ணீர் வடித்தான். நீ நாளைக்கு பூஜை நேரத்தில் வா, ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் தருகிறேன். அந்த பிரசாதம் முக்தி அளிக்க வல்லது, அதன் மூலம் நீ கடைத்தேறலாம். ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் எனக்கு கிடைக்குமா சுவாமி? சந்தேகத்தோடு கேட்டான். நீ ஹரிஜனாயிற்றே என்று பார்க்கிறாயா? ஆண்டவனின் முன்னால் எல்லாம் சமம். நீ நாளைக்கு பூஜை நேரத்தில் ஸ்ரீ மூலராமருக்கு உன்னால் என்ற கைங்கரியம் ஏதேனும் செய், அப்போது உனக்கு ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் கண்டிப்பாய் கிடைக்கும். அப்படியானால் சந்தோஷம் சுவாமி, நாளைக்கு என்னால் முடிந்ததை ஸ்ரீ மூலராமருக்கு கொண்டு வருகிறேன் சுவாமி என்றவாறு அவன் சென்றான். அடுத்த நாள் காலை ஸ்ரீ மூலராமர் பூஜை வழக்கம் போல் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முன்தினம் சொன்னபடி சரியான பூஜை நேரத்தில் அந்த ஹரிஜனன் வந்து நின்றான். அவன் கையில் ஒரு பொட்டலம் வைத்திருந்தான். ஸ்ரீ ராகவேந்திரர் அவனை பார்த்ததும் தான் கொண்டு வந்திருந்த பொருளை அவரின் முன் சமர்ப்பித்தான். அந்த ஹரிஜனன் கொண்டு வந்திருந்த பொருள் கடுகு. அவனால் முடிந்தது அதுதான். ஸ்ரீ மூலராமருக்கு ஏதேனும் கொண்டு வா என்று ராகவேந்திரர் சொன்னதன் பேரில் தன் வீட்டில் இருந்த கடுகை மட்டும் எடுத்து வந்திருக்கிறான். ஆனால் ஆஷாட மாதத்தில் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கும் போது சமையலில் கடுகை சேர்க்கக்கூடாது என்பது வழிவழியாய் வரும் சம்பிரதாயம். பாவம், இந்த சம்பிரதாயம் அந்த ஹரிஜனனுக்கு தெரிய நியாயம் இல்லையே. தனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், அதற்காக ஸ்ரீ மூலராமருக்கு ஏதேனும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் கடுகை மிகவும் பயபக்தியோடு கொணர்ந்திருந்தான். கூடியிருந்த பண்டிதர்கள் எல்லாம் கடுகையும் கடுகை கொண்டிருந்தவனையும் பரிதாபமாக பார்த்தனர். அவன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டால் தானே அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஸ்ரீ ராகவேந்திரர் ஆஷாட மாதத்தில் கடுகை ஏற்றுக்கொள்ள மாட்டாரே என்று தமக்குள்ளேயே பேசிக்கொண்டனர். ஸ்ரீ மூலராமர் பூஜையை சிறப்பாக அனுஷ்டித்த ஸ்ரீ ராகவேந்திரர் நிவேதனத்திற்கு ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு அந்த ஹரிஜனன் கொண்டு வந்திருந்த கடுகின் மேல் தீர்த்தத்தை புரோக்ஷித்து அதை ஏற்றுக்கொண்டார். பண்டிதர்கள் இதை கண்டு ஆச்சரியமடைந்தனர்.
இதோடு இல்லாமல் அந்த கடுகை அன்றைய சமையலிலும் சேர்க்க சொன்னதும் பண்டிதர்களும் சமையல்காரர்களும் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் ஆஷாட மாத நியதியை பற்றி நியாயப்படுத்தினர். புன்னகை பூத்த ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களை நோக்கி, நீங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. ஆஷாட மாதத்தில் கடுகை சேர்க்கக்கூடாது என்ற நியதியை நானும் மறக்கவில்லை. ஆனால் இன்று கடுகை சேர்க்க சொல்கிறேன் என்று நீங்கள் தயங்குகிறீர்கள். இது என்னுடைய கட்டளை அல்ல, ஸ்ரீ மூலராமரின் விருப்பம். ஆம், இதோ இந்த ஹரிஜனன் தான் சென்ற பிறவியில் கனகதாசன். நான் வியாசராஜராக இருந்தபோது எனக்கு ஸ்ரீ கிருஷ்ண தரிசனத்திற்கு வழிவகுத்ததே ஹரிஜனனாக இருக்கும் இந்த கனகதாசன்தான். நேற்று நான் எழுதி கொண்டிருந்த போது ஆஞ்சநேயர் கோவிலின் துவஜஸ்தம்பத்திற்கு அருகில் நின்றிருந்தான். இவனையும் இவனது முன்ஜென்மத்தையும் உணர்ந்து கொண்ட நான் என்ன வேண்டுமென்று கேட்டேன். தனக்கு மோட்சம் வேண்டுமென்று சொன்னான். நாளைய பூஜைக்கு ஸ்ரீ மூலராமருக்கு ஏதேனும் கைங்கரியம் செய் என்றேன். அதன்படி இப்போது தன்னால் முடிந்ததை கடுகை கொண்டு வந்து தந்தான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு. ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் அவனுக்கு முக்தி அளிக்கும். அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளவே கடுகை தந்திருக்கிறான். கள்ளம் கபடம் இல்லாமல் தன்னால் முடிந்ததை செய்திருக்கிறான். ஸ்ரீ மூலராமரே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்று என்னை கண்டதிலிருந்து ஸ்ரீ மூலராமருக்கு எதை எடுத்து செல்லலாம் என்பதிலேயே நேரத்தை செலவழித்து இறைவனிடம் வேண்டியிருப்பான். அந்த வேண்டுதலின் முடிவாக இந்த கடுகு நம்மிடம் வந்துள்ளது. பகவத் பிரீத்திக்காக சில சாஸ்திர சம்பிரதாயங்களை மாற்றிக்கொள்வதில் தவறில்லை. ஆஷாட மாதத்தில் கடுகு சேர்ந்து உண்டால் நமக்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது இந்த ஹரிஜனன் மூலமாக ஸ்ரீ மூலராமரே நமக்கு உணர்த்தியிருக்கிறார். ஆகையால் ஆஷாட மாத சாதுர்மாசிய விரதத்தின் போது கடுகு சேர்த்து கொள்வதில் தவறில்லை என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னதும் அதன்படியே ஏற்றுக்கொண்டனர். அன்றைய போஜனம் ஹரிஜனனுக்கும் பரிமாறப்பட்டது. ஸ்ரீ மூலராமர் பிரசாதத்தை உண்ட ஹரிஜனன் பகவத் நாமாவை பாடிக்கொண்டே முக்தி அடைந்தார். அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிரிலேயே உண்மையான பக்தியால் மோட்சமடைந்த ஹரிஜனனுக்காக துவஜஸ்தம்பம் போன்று கம்பத்தை எழுப்ப கட்டளையிட்டார் ஸ்ரீ ராகவேந்திரர். தற்போது கூட ஸ்ரீ சஞ்சீவிராயன் சந்நிதிக்கு எதிரே அந்த துவஜஸ்தம்பத்தை போன்ற கம்பத்தை காணலாம். இந்த நிகழ்ச்சியினால்தான் இன்றைக்கும் கூட ஆஷாட மாத சாதுர்மாசிய விரதத்தின் போது ஸ்ரீமடத்து சமையலில் கடுகை சேர்த்து வருகிறார்கள். உண்மையான பக்தி கொண்டிருந்தால் அந்த பக்திக்காக இறைவனே கூட சாஸ்திர சம்பிரதாயங்களை மாற்றிக்கொள்ள அனுமதிப்பான் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெளிவாகிறது. இதுவல்லாமல் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தாம் ஒரு முக்காலமும் உணர்ந்த மகா ஞானி என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உணர்த்தியிருக்கிறார்கள். தான் முற்பிறவியில் ஸ்ரீ வியாசராஜராக அவதரித்ததையும் ஹரிஜனனாக வந்தவன் முற்பிறவியில் கனகதாசனாக இருந்ததையும் எல்லோரிடமும் வெளிப்படையாகவே கூறினார். ஹரிஜனனுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி என்றார். அதன்படியே மோட்சமும் கிடைத்தது. முன்பு கூட ஒரு சிஷ்யனை அக்னியில் குதிக்க செய்த போது அவனுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் என்று மற்றவர்கள் சொன்னபோது அவன் மோட்சத்திற்கு பல்லக்கில் செல்லும் மணியோசையையும் அக்னிகுண்டத்தில் சாம்பலும் எலும்பும் இல்லாததையும் கண்டு அவன் மோட்சத்திற்கு சென்றான் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் என்ற நிகழ்ச்சியை ஏற்கனவே கண்டோம். நமது எல்லோருடைய முற்பிறவியையும் ஸ்ரீ ராகவேந்திரர் அறிவார். அவரிடம் நாம் சென்று சரணடைந்தால் நமக்காக தெய்வ சம்பிரதாயங்களை கூட மாற்றி நமக்கு அனுகிரகிப்பார். உண்மையான பக்தி நமக்கு இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நீயே கதி என்ற தூய்மையான பக்தி இருந்தால் ஸ்ரீ ராகவேந்திரர் நமக்கு பூர்ணமாக அனுகிரகிப்பார் என்பது உறுதி. ஒரு பக்தனுக்காக ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீமடத்தின் சம்பிரதாயத்தை மாற்றினார். அது ஸ்ரீ மூலராமரின் பிரேரணையே என்பதையும் நிரூபித்து காட்டினார். இதே ஆஷாட மாதத்தில் ஒரு பெரும் புலவர் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் வந்திருந்தார். அவர் உண்ணும்போது சாஸ்திரத்தை அனுசரித்து கடுகை மட்டும் நீக்கி மற்றதை உண்டார். அதனால் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் ருச்சிகரமானது, மிகவும் சுவாரஸ்யமானது, அந்த வித்வானையே மெய்சிலிருக்க வைத்தது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம்.